ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் அனிதா விஜி. நான் வந்து இப்போ தோசை ஊற்ற போகிறேன். ஸோ நான் உங்களுக்கு தோசை மாவு வந்து எப்படி சரியான பதத்தில் வந்து அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட்லாம் போட்டிருந்தேன். அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தோசை வந்து வரும். சரி, வாங்க தோசை ஊற்றலாம். ஸோ தோசை மாவு உப்பு கொஞ்சமாக பேக்கிங் சோடா மட்டும் போட்டு நான் கரைச்சிருக்கேன். ஸோ ஊற்றலாமா பாருங்கள். ஸோ சூப்பராக வரும் தோசை, செவ செவன்னு வரும், நல்லா இருக்கும். முழுசாக செவ செவன்னு வரும், நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வீடு ஃபுல்லாக வாசனை வரும். ஸோ யாருனா நம்ம வீடு நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கூட இன்றைக்கி உங்கள் வீட்டில் தோசையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட், தோசை வெந்துட்டே இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ தோசையை திருப்பிடலாங்களா? பாருங்க எப்படி வந்துச்சு பாருங்க. ஸோ இந்த தோசை எடுத்துடலாங்களா? இங்க பாருங்க, நீங்க பாருங்க, திருப்பி பாருங்க, திருப்பி பார்க்கலாம் எப்படி இருக்கு பாருங்க. செம்மையா இருக்கும் சாப்பிடும்போது, அவ்வளோ டேஸ்ட், நல்லா மனமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ எடுத்துக்கிறதுக்கு வந்து நல்லா அருமையாக வந்து சாம்பார் வச்சுருக்கேன், செம்மையாக இருக்கும். இதுதான் எங்கள் வீட்டில் நைட் டிஃபன், இதுதான் எங்களோட இன்னைக்கு டிஃபனு. ஸோ இப்போ பாருங்கள், திருப்பியும் நான் வந்து உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கும் நல்லா மொறுமொறுன்னு தோசை, நல்லா சேவ சேவன தோசை, நல்லா டேஸ்டான தோசை வேணும் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் அந்த மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.